நேபாளத்தில் அதிகாலையில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்தனர். நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவில் அதிகாலை 1:57 மணியளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று காலை 4.5 என்ற அளவில் நேபாள நாட்டில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் டெல்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளும் பாதிக்கப்பட்டன. இரவு பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் நில அதிர்வை உணர்ந்ததால் கட்டிடங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். जब अर्थक्वेक आया था उस टाइम आई वॉज इन ऑफिस और हम लोग अपना डिनर कर रहे थे, छोले पराठे खा रहे थे और अचानक से मेरा एक एम्प्लॉय भागता हुआ आया. उसने बोला कि अर्थक्वेक आ रहा है. हमने फिर सीलिंग फैंस वगैरह देखे. उस टाइम तक आई गेस अर्थक्वेक चला गया था और फिर हमने अपने डिनर के साथ ही कैरी ऑन रखा. फिर उसके 15 मिनट बाद वी रियलाइज इट वॉज लाइक क्वाइट हैवी अर्थक्वेक. फिर उसके बाद हम लोग भाग गए. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்கள் குறித்து உடனடியாக எந்த தகவலும் வெளிவரவில்லை. இதற்கு முன்பு கடந்த அக்டோபர் 19 நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவில் ரிக்டரில் 5.1 என்ற அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது. அந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. ஜூலை 31 காத்மண்டுவில் இருந்து தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டரில் 6 என்ற அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.